ஸ் இஸ் பாஸ்கரன் ஸோ இந்த செஷில் என்ன பார்க்க போறோம்னா ரெப்ரஸண்டி கேரக்டர் இன் மெமரி ஓகேவா ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆஸ் எ ரெப்ரஸன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் அவர் த இன்புட் டேட்டா யூ ஹவ் டு கிவ் அண்ட் த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட் அண்டர்ஸ்டாம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள் சம் ஃபார்மேட்ஸ் ஓகேவா ஸோ அதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியும் தெ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் அப்பர் கேஸ் அதாவது

நைன் டிஜிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் ஸோ நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் இந்த இந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் நம்ம டைப் பண்ணாலும் சரி சம் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்ஸ் அதாவது ஜீரோ டூ நைன் அந்த வேலீஸ் கூட தான் நம்ம எல்லா நம்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதேபோல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஓகே காமா காலன் செமி கோன் ஆஷ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா காமனாக அதுக்கு ஒரு நேம் என்ன சொன்னால் கேரக்டர்ஸ் கேரக்டர் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான நேம் கேரக்டர் செட்டுன்றது சொல்கிறாங்க ஸோ இந்த கேரக்டர் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது கூட வந்து காமனாக சொல்கிறாங்கன்னா என்கோடிங் சிஸ்டம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூஸ் அதாவது நம்ம என்னென்னலாம் இன்புட் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ கம்ப்யூட்டரில் கொடுக்குறோமோ ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு என்கோடிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த என்கோடிங் சிஸ்டம் என்னன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்கோடிங் சிஸ்டம் என்ன யூஸ் இருக்காங்கன்னா ஸோ பிசிடி அதாவது பைனரி கோடட் டெசிமல்

ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்ச்சேஞ்ச் ஸோ இந்த என்கோடிங் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிடி ஸோ ஓகேவா ஸோ இந்த பிசிடியோட கான்செப்ட் என்னென்னா ஸோ நம்ம கொடுக்குற அந்த பீட் அதாவது இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கேரக்டர்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிடியில் இருக்கும் ஓகேவா ஸோ ஒன்லி யூ கேன் யூஸ் ஒன்லி சிக்ஸ்டி ஃபோர் கேரக்டர்ஸ் அந்த சிக்ஸ்டி ஃபோர் கேரக்டரை எப்படி நம்ம ரெப்ரெசன்ட் பண்ணனா டூ பவர் சிக்ஸ் அப்போ டூ பவர் சிக்ஸ் அப்போ டூ இன்ட்டு டூ இன்ட்டு அப்டூ சிக்ஸ் டைம்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூ பவர் சிக்ஸ் ஓகேவா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் கேரக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அது டூ சிக்ஸ் பிட் அதான் என்கொயரி சிஸ்டம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுறாங்க அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பர் கேஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க த நெக்ஸ்ட்டு லோயர் கேஸு டுவெண்ட்டி சிக்ஸ் த நெக்ஸ்ட் ஜீரோ டூ நைன் டிஜிட்ஸு இந்த நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஸோ இது போல் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன் ப்ரீவியஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிடி தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க இதில் வெறும் வெறும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கேரக்டர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுன்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் அமெரிக்கன் அதாவது அஸ்கி கேரக்டர் ஸோ இந்த அஸ்கி கேரக்டர் தான் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கனா வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்திங்கனா இந்த அஸ்கி வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லா கம்ப்யூட்டர் எல்லா சிஸ்டத்துலையும் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷனல் அமெரிக்கா ஸோ தான் நமக்கு வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது இட் ஹேண்டில்ஸ் ஒன்லி தான் என்னது இங்கிலீஷ் கேரக்டர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுன்றதை சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஸோட ஃபார்மேட் வந்து டூ பவர் செவன் பிட் தான் இருக்கும் த நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் கேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கி அதோட நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா அஸ்கி எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பவர் எயிட் அதாவது டூ பவர் எயிட் பிட்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ அப்போ இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடு சொன்ன அந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அந்த டிஜிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ்குள்ளே தான் அடங்குன்றதை சொல்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெப்பிரசன்ட் பண்ணுறோம் ஜீரோ டூ டூ ஃபிஃப்ட்டி ஃபைவ்ன்றதை சொல்கிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஓகேவா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூ அதாவது என் மைனஸ் ஒன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே டூ ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒன் ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ வேலியூ வந்து எப்போயுமே வந்து ஜீரோவில் இருந்தால் வரும் இப்போ ஜீரோ டூ வா டூ ஃபிஃப்டி ஃபைவன்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ டோட்டலாக வந்துட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்கறத இங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்கி கேரக்டர் அதாவது இந்த அஸ்கி கேரக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அப்பர் கேஸ் அதாவது இப்போ நம்ம கொடுக்குற அந்த நம்ம நார்மலாக நம்ம கீபோர்டில் இருக்க கேப்ஸ் அப்பர் கேஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பர் கேஸ் அதாவது கேப்ஸ் லாக்கை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைப் பண்ணுறோம் ஓகேவா சார் நம்மளோட நேம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி இன்புட் டேட்டா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அஸ்கி வேல்யூஸ் இருக்குது ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகும்னா என்கோடிங் சிஸ்டம் எப்படி கன்வெர்ட் ஆகுனா பைனரி வேல்யூஸு தான் கன்வெர்ட் ஆகும் ஸோ அதில் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ வாட் எவர் த இன்புட் வேல்யூஸ் யூ ஹவ் டு கிவன் இன் டு இட் டேக்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஓகே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் அதை எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அஸ்கி கேரக்டர் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா நம்ம சிக் அப்பர் கேஸ் ஏ ஓகே சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் அப்பர் அதாவது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் டூவால் டிவைட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்ம ஆல்ரெடி பைனரியில் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் டூவால் நீ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு செவன் பிட்டில் தான் வேல்யூ கிடைக்கும் ஸோ இன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம எல்லாமே அஸ்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிட்டில் தான் இருக்கும் ஸோ அப்போ எயிட் பிட் பிட்ருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ஜீரோன்றது நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கி கேரக்டர்னா என்னன்ற அதில் கோடிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய வேல்யூஸும் இந்த நெக்ஸ்ட் அதோட பைனரி வேல்யூஸும் இந்த நெக்ஸ்ட் அதோட எக்ஸா டெசிமல் அண்ட் டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கோத்திர பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் பைனரி கோட் ஓகே ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் பைனரி கோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பேர்ட் டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ்கி கேரட்டில் என்ன யூஸ் பண்ணிட்டாங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டர் சேம் அதே கேரக்டர் தான் யூஸ் பண்ணிட்டாங்க இதை எங்கே யூஸ் பண்ணினா ஐபிஎம் அதாவது இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் ஓகே ஐபிஎம் கம்பெனியில் இந்த கோடிங் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டுருங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க அஸ்கி கேரண்ட் கேன்பி கன்வெர்ட் இன்ட்டு என்னது இபிசி டிஐசி ஓகே அஸ்கி கேரண்ட்டர் நம்ம என்னது இந்த ஃபார்மேட்லேயே நம்ம என்ன பண்ண முடியும் கன்வெர்ட் பண்ண முடியுன்றதை இங்கே சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இந்த கோடிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்கியோட வேல்யூஸ்ல வந்து எல்லாமே இருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்ச்சேஞ்ச் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டர் யூஸ் பண்ணலாம் சேம் எயிட் பிட் கோடிங் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நமக்கு எங்கே இது கொண்டு வந்தாலும் இந்தியாவில் இன் இயர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டு எயிட்டி எயிட்டில் வந்து ரெகுனைஷன் ஆச்சு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஓகே பிஐஎஸ் இவங்க தான் இதை ரெகனைஸ் பண்ணாங்க இது கொண்டு வந்தாங்க ஸோ நவு திஸ் கோடிங் இஸ் இன்டர்கேட் வித் யூனிகோட் அதாவது யூனிகோட் கூட இன்டர்கேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ என்னன்னா எல்லாமே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்கு கேரக்டர் தான் நம்ம கொண்டு வராங்க ஸோ யூனிகோடுன்றது என்னன்னா ஸோ அந்தந்த இப்போ இந்தியான்னு இருக்கிற இண்டியான இருக்கிற எல்லா லாங்குவேஜும் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸில் ஒவ்வொரு ஸ்டேட் லாங்குவேஜ் இருக்குது ஸோ ஓகேவா ஸோ இப்போ தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இது போல் ஒவ்வொரு ஸ்டேட் லாங்குவேஜ் லே லாங்குவேஜ் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒன்லி ஹவு டு டைப் ஒன்லி த இங்கிலீஷ் இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் டைப் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ அப்படி கிடையாது நம்ம என்னென்னா தமிழில் டைப் பண்ண முடியும் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் டைப் பண்ண முடியும் மலையாளில் டைப் பண்ண முடியும் ஸோ சட்டைன் அவங்கவுங்க ஸ்டேட் லேங்குவேஜ் கேற்ற போல நம்ம என்ன பண்ண முடியும் டைப் பண்ண முடியுன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா எது மூலியம்னா யூனிக் கோட் அதாவது இந்த கோடிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மோ மோஸ்ட் ஆஃப் த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் ஓகே த பாப்புலர் கோடிங் ஆஃப் த ஸ்கீம் இஸ் அஸ்கி கோட் ஓகே ஸோ எதை பேஸ் பண்ணால் அஸ்கி கே பேஸ் பண்ணி தான் இது இருக்குன்றதை சொல்கிறாங்க ஆனால் என்னன்னா அஸ்கி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ் மட்டும் தான் பண்ண முடியும் பட் அஸ்கி கேரக்டரால் நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளோட யூனிக் கோட் அதாவது நம்மளோட ஸ்டேட் லாங்குவேஜ் என்னது இப்போ தமிழ்ன்றது அதனால் நம்ம என்ன பண்ண டைப் பண்ண முடியாது பட் நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது நம்மளோடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன் இன்ஃபர்மேஷன் இன்டர்ச்சேஞ்ச் ஓகேவா ஸோ நம்ம இதில் என்ன பண்ண முடியும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதில் இனி கோடில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கோன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணலாம் ஸோ நம்மளோட ஸ்டேட் லாங்குவேஜில் இருக்க எல்லா லாங்குவேஜும் நம்ம டைப் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பிட் கோட் ஓகேவா ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுற கோட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் பிட் கோடு நமக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜ் தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு ஸோ போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன் ஸோ இந்த யுனிகோட் ஸ்கீம் டினோட்டேட் எக்ஸாடிசிமல் நம்பர் இதை எது டெனட் ஆனால் எக்ஸாடிசிமல் அப்போ நமக்கு எக்ஸ்டேசிமல் என்னென்னு தெரியும் ஓகே ஸோ அப்போ எக்ஸ்டேசிமெல்லாம் என்னது ஜீரோ டூ நைன் அதாவது அல்பேட்ஸ் இருக்கும் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் இருக்கும்ன்றது நம்ம சொல்கிறோம் இந்த யுனிகோட் அதோட டேபிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது யூனிகோட்டோட டேபிள்ஸ் ஓகேவா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாடிசிமல் ஓகே ஸோ இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு யூனிக் கொடுக்கிற டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் மலையாளம் ஓகே ஸோ அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜில் அவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணோம் நார்மல் நம்ம டைப் டைப்ரைட்டரில் தமிழ் லாங்குவேஜ் இருக்க நம்ம டைப் பண்ணுறோம் பட் கம்ப்யூட்டர் அதாவது கோடிங் கூட நம்ம எப்படி இதை அக்ஸஸ் பண்ணி நம்ம வந்து என்னது அதை ரிசல்ட் அவுட்புட் நம்ம எடுக்கணுன்றதான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்கி கேரக்டரோட ஃபியூஸ் சம் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்க அந்த கேரக்டர்ஸ் வந்து பாருங்கள் ஆல்பட்ஸ் அதாவது அப்பர் கேஸ் இங்கே அப்பர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டெசிமல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ சிக்ஸ்டி ஃபைவோட டெசிமல் நம்பர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைனரி நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் டெசி சிக்ஸ்டி ஃபைவ் டெசிமல் நம்பர் ஃபார் ஆல்ஃபட்ஸ் ஏ ஓகே ஆல்ஃபெட்டில் அப்பர் கேஸ்க்கு ஏன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ அதோட பைனரி நம்பர் ஆக்டல் நம்பர் அண்டு வந்து பார்த்திங்கனா எக்ஸா டெசிமல் அவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கி வேலியோட ஃபார்மேட் இந்த பைனரி வேலி இங்கே நம்ம கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற அந்த இப்போ கேப் அப்பர் கேஸ் ஏன்றதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ன்றதை நம்ம டைப் பண்ணுறோம் இப்போ ஆப்பிள்ன்ற டைப் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அது நம்ம கொடுக்குறோன்னா அந்த ப்ராசஸிங் எப்படி நடக்கணும்னா ஸோ அதில் உள்ள இருக்கிற நம்ம கொடுக்குற அந்த ஏன்றது கேரக்டர் என்னது பைனரியாக தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்போ இந்த வேல்யூவ தான் நம்ம என்னது அக்சஸ் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்பர் கேஸ் அதாவது ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இந்த சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம எப்படி வந்து பைனரியாக கொண்டு வரது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது இங்கே டெசிபிள் வேலியூல ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கொண்டு வரணும்னா நிச்சயம் நம்ம என்ன பண்ணுவோம் டூவால் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்

ஜீரோ ஜீரோ ஒன்ன்றதை கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு என்ன எவ்வளோ ஹோமனி பீட்ஸ் இருக்குது பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டோட்டலாக நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பீட்ஸ் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் இது எல்லாமே அஸ்கி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எயிட் பிட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பிட்டாக தான் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பீட் யூனிகோட் மட்டுந்தான் சிக்ஸ்டீன் பீட்டு இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் பிட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ எயிட் பீட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் நம்ம என்ன ஒரு வேல்யூ என்ன பண்ணுறோம் ஜீரோன்றதை நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ டோட்டல் நமக்கு ஹவு மெனி பிட்ஸ் எயிட் பிட்டு இருக்கிறது இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அப்பர் கேஸோட ஏ அதாவது அப்பர் கேஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அது கி கேரக்ட்டில் டெசிமல் வேல்யூ சிக்ஸ்டி ஃபைவ் நான் அப்பர் கேஸில் ஏன்றது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றதை நான் கீபோர்டில் டைப் பண்ணுறேன்னா எனக்கு அதை ப்ராசஸ் எப்படி நடக்கணும்னா கம்ப்யூட்டர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னா பைனரி வேல்யூ தான் அக்செப்ட் பண்ணிக்கோம் அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது பைனரி கோடு அப்போ ஜீரோ ஒன் ஜீரோ 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 ஒன்னுன்றது கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜீரோ இப்போ நம்ம செவன் பிட் தான் இருக்குது பட் எயிட் பீட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிட் ஆட் பண்ணுறோம் இப்போ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்பர் கேஸ் அதாவது ஏ டூ அப்பர் கேஸ் ஏ டூ இசட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைன்ட்டி அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஓகேவா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் டு சாரி சிக்ஸ்டி ஃபைவ் டு என்றதை கொடுத்துருக்காங்க ஓகேவா டோட்டலாக சிக்ஸ்டி ஃபைவ் டு நைன்ட்டி ஓகே அப்போ ஏ டூ வாட் ஏ டூ இசட் ஓகே அப்பர் கேஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ்ன்றதை நம்ம சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதே வந்து பார்த்திங்கனா லோயர் கேஸ் அதாவது லோயர் கேஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன நைன்டி செவன் அதாவது நைன்டி செவன் கொடுத்துருக்காங்க அப்போ லோயர் கேஸ் இருந்தால் தெரியுது அதே போல் நைன்டி செவன் டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து பைண்டரி வாலியூஸ் கிடைக்கும் ஓகேவா அப்போ நைன்ட்டி செவன் டூ ஒன் ஐ திங்க் ஒன் டுவெண்ட்டி டூ ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் ஓகேவா ஸோ அப்போ நைன்டி செவன் டூ ஒன் டுவெண்ட்டி டூ ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டூ இதை வந்து பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ் அதாவது ஏ டூ இஸ் ஓகேவா ஸோ ஏ டு டு இசட் என்றது கொடுக்குது இது லோயர் கேஸ்க்கு நம்ம கொடுக்கும் அப்போ லோயர் கேஸ் நம்ம டைப் பண்ணுறோமா சென்டென்ஸ் கேஸில் வந்து கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுறோமா ஸோ டைப் பண்ணுற லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைனேரியாக தான் ஸோ அது வேல்யூ வந்து அஸ்கி வேல்யூவில் என்னது நைன்ட்டி செவன் நைன்ட்டி செவன்னா என்னென்னா லோயர் கேஸ் ஏ ஓகே அப்போ நைன்ட்டி எயிட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் பின்றது நம்ம சொல்கிறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அல்பபட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ் அதாவது ஜீரோ டூ நயன் ஸோ அப்போ ஜீரோ டூ நயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி செவன் ஓகேவா ஜீரோ டூ அதான் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோமா நம்ம கீபோர்டில் நம்பர்ஸ் இருக்கா ஜீரோ டூ நைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருவோம்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி செவன் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி செவன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜீரோட வந்து பைனரி டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் அப்போ ஃபார்ட்டி எயிட் நம்ம டூவால் டிவைட் பண்ணால் அதோட பைனரி வேல்யூ ஓகேவா ஸோ இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்பர் கேஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் லோயர் கேஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஜிட்ஸ் ஜீரோ டூ நைன் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நம்ம கீபோர்டில் இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஓகேவா ஆஷ் காலன் செவி கோலன் ப்ராக்கெட் லெஸ் தென் கிரேட்டர் தென் வாட் எவர் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சிம்பிள்ஸோ இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க் அதாவது பிளாங்க் ஸ்பேஸ் ஓகே பிளாங்க் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்க தேர்ட்டி டூ ஓகேவா ஸோ அப்போ தேர்ட்டி டூவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டூ இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ அப்போ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனா இது திஸ் இஸ் யூஸ் ஃபார் த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ் இது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ்னு வந்து கேட்கணுன்னா ஸோ இப்படி தான் கேட்பாங்க த நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கி கேரக்டர் வேல்யூஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அப்பர் கேஸ் வந்து ஏன் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கனா ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஓகேவா ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் வரும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்கி கேரக்டரோட வேல்யூஸ்ன்றதை சொல்கிறாங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரோட வந்து பார்த்திங்கனா ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் டூ வந்து கம்ப்ளீட் ஆகுது ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து அனதர் பார்ட் அதாவது வந்து பார்த்திங்கனா பூலியன் அல்ஜிப்ரா ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரான்னு ஒரு கான்செப்ட் வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாப்டர் டூ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பூலியன் அல்ஜிபுரோட கான்செப்ட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை நான் வந்து உங்களுக்கு போடுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ